முறையிலே பேணப்படும் போது மட்டும்தான் நாங்கள் சுத்தமான காற்றை சுவாசிப்பதன் மூலம் நாங்கள் அதே போன்று சுகாதாரமான இடங்களில் வாழ்வதன் மூலம் நாங்கள் நல்ல நோயற்ற மனிதர்களாக வாழ முடியும். இன்றைய தினம் இந்த இன்று ஆரம்பமாகின்ற விலத்தினியர் கழிவுகளை சேகரிக்கும் நிகழ்ச்சிதான் அடுத்த ஒரு வாரத்திற்கு செல்லுகின்றது. நாங்கள் எங்களுடைய பாடசாலைகளில் சுத்தர கல்வி என்ற ஒன்று எல்லாரும் படிச்சாங்க. இதுவரைக்கும் அந்த பாடம் படிச்சுட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் நாங்கள் வெளிப்படையாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே பாடசாலைகளில் அந்த நூல் கல்வி வந்து வாழ்க்கை கல்வியாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்பட போது மட்டும்தான் நாங்கள் எடுக்கின்ற அறிவை நாங்கள் உள்வாங்கி அதனை நாங்கள் வாழ்க்கை முறையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இது பாடசாலை மட்டங்களிலே தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நேற்று நாங்கள் எங்களுடைய நிறுவனங்களிலே இந்த ஜப்பான் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட டிரைவர் சிஸ்டம் நாங்கள் எல்லாரும் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம், அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கோம். நிறுவனங்களில் மட்டுமல்ல வீடுகளிலும் கூட நாங்கள் அதனை செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தான் வழங்கிக் கொண்டிருக்கோம். இந்த டிரைவர் திட்டத்தினுடைய முதலாவது செயல்பாடு தேவையில்லாத கழிவுகளை அகற்றுவோம். நாங்கள் வீடுகளிலும் கூட பல இலக்கணியல் பொருட்கள் பாவிக்கப்படும் நீண்ட காலம் பழுதடைந்து அப்படியே இருக்கும், அதை தூக்கி எறிய விருப்பம். இதனால வீட்டுல பிரச்சனை, குழந்தை பிள்ளைகள் ஓடித்திருந்த நேரம் அவங்களுக்கு பிரச்சனை, இது அப்படியே சேர்க்கப்பட்டிருக்கிறதால அரசியல் எங்கேயா ஒரு சொல்லி கட்டி போட்டு போறது. இது உங்களுடைய நிலத்துல மண்ணில தாக்கத்தை ஏற்படுத்தது, சுவாசங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தது, இவ்வாறான பல செயல்பாடுகள் சுற்றாடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.